ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னா இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்க. வித் கேப்சிகம் சட்னி அண்ட் பழைய சாதம், சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பி வெர்ஷன்ஸ்ல செய்யலாம். டயபெட்டிக் அண்ட் வெயிட் லாஸ் ஃப்ரெண்ட்லியும் கூட. இந்த தோசை செய்யறதுக்கு கருப்பு கடலை, ஒயிட் கீன்வா நைட்டே ஊற வச்சிருந்தேன். நீங்க மில்லட்ஸ்ல கூட இதை செய்யலாம். தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, ஸ்மூதா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்கிரீடியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உப்பு கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். கொஞ்சமா பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு இதை அப்படியே வச்சிருங்க. ஃபர்மெண்ட் எதுவும் பண்ண தேவையில்லை. தோசைக்கல் நல்லா சூடானதும் சிம்ல வச்சு தோசை ஊத்திக்கோங்க. மேலே ஸ்ப்ரவுட்ஸ் பொடியா நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி சேர்க்கிறேன். உங்களுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். தோசையை இந்த மாதிரி திருப்பி போட்டு வேக விட்டால் சாஃப்டா வரும். உங்களுக்கு கிறிஸ்பியா வேணும்னா தோசையை திருப்பி போட வேண்டாம், அப்படியே மூடி போட்டு வேக விடுங்க. டயபெட்டிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.